அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் மாட்டு பொங்கல். நினைத்தது நடக்க, கேட்டது கிடைக்க, நந்தி பகவானிடம் இப்படி கேட்டு பாருங்கள் போதும். சிவபெருமானுடைய வாகனமாகிய ஸ்ரீ நந்தி தேவரை வழிபாடு செய்ய வேண்டிய நாட்களில் மிகவும் முக்கியமான நாள் இந்த மாட்டு பொங்கல். நந்தி தேவர் ஒரு சித்த புருஷர். அவரை வணங்கினால் நடக்காத காரியம்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. மாட்டு பொங்கல் அன்று ஸ்ரீ நந்தி தேவரை வணங்க வேண்டிய சூட்சமமான முறையை நம்ம சேனல்ல தாங்க முதன் முறையாக அப்லோட் பண்றோம். நம்ம சேனலை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு இப்ப நிறைய சேனல்ல இந்த தகவலை அப்லோட் பண்ணுவாங்க. இருந்தாலும் அது சந்தோஷமான விஷயம் தாங்க. நல்ல செய்தி நிறைய பேருக்கு பரவினால் அது மகிழ்ச்சி. தை 1ஆம் தேதி பொங்கல் தினத்தை முன்னிட்டு நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம சேனல்ல பார்த்திருந்தோம். அந்த வரிசையில மாட்டு பொங்கலுக்கான ஒரு சிறப்பான வழிபாட்டு முறையை நம்ம பார்க்க போறோம். இது ஒரு எளிமையான மந்திர ஜப முறை. பொதுவாகவே ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே மூல மந்திரங்கள் இருக்கும். ஒரு தெய்வத்திற்கு எத்தனை மந்திரங்கள் இருந்தாலுமே மூல மந்திரத்தை சொல்லி நாம் ஜபிக்கும் பொழுது அந்த தெய்வத்தினுடைய அருளை பரிபூரணமாக விரைவாக நம்மால் பெற முடியும். அதன் அடிப்படையில நந்தி தேவரின் அருளோடு நாம் நினைத்த காரியம் உடனடியாக நடந்து முடிய நந்தி பகவானின் மூல மந்திர ஜபத்தை நம்ம பார்க்க போறோம். மிக மிக எளிமையான மந்திரம் இது. ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக நாளைய தினம் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யுங்க. நம்ம பார்க்க போகும் நந்தி தேவரின் அந்த மூல மந்திரம் என்ன, அதை எந்த நேரத்துல ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே பிரதோஷ நாட்களில் நந்தி பகவானிடம் நம்முடைய கோரிக்கையை சொல்வது வழக்கம். நந்தி தேவரிடம் நம்முடைய கோரிக்கையை சொன்னாலே அது சிவபெருமானிடம் நேரடியாக சொல்வதற்கு சமம். பெருமாளுக்கு எப்படி கருட வாகனம் மிகவும் சிறந்ததோ, கருட வாகனத்தில் எழுந்தருளும் பெருமாளை பார்ப்பது மிகவும் புண்ணியத்தை கொடுக்குமோ, அதே போல அதிகார நந்தி வாகனத்தில் எழுந்தருளும் சிவபெருமானை பார்ப்பதும் மிகவுமே விசேஷமானது. பிரதோஷம் என்று பார்த்தோம்னா கூட சிவபெருமானும் அன்னை பார்வதி தேவியும் நந்தி பகவான் மேல எழுந்தருளிதான் கோவில் பிரகாரத்தை வளம் வருவாங்க. அதர்வன வேதத்தில் நந்தி பகவானுடைய நிறைய மந்திரங்களை கொடுத்திருக்காங்க. நந்தியின் வழிபாடே மிகவும் சூட்சமமானது, எளிதில் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. மேலும் எந்த ஒரு மந்திர ஜபங்கள் நாம ஜபங்களாக இருந்தாலும் அதை குறிப்பிட்ட சில விசேஷ நாட்களில் நாம் செய்யும் பொழுது அதனுடைய பலன்கள் பல மடங்காக நமக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில பார்த்தோம்னா நாளைய மாட்டு பொங்கல் தினத்தன்று நந்தி தேவரின் இந்த மூல மந்திர ஜபத்தை செஞ்சு பாருங்க, கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இந்த மந்திர ஜபம் செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மந்திர ஜபத்தை தாராளமாக செய்யலாம். கோவிலுக்கு போய் மந்திர ஜபம் செய்ய போறவங்க மட்டும் அசைவத்தை நீங்க தவிர்க்கணும். மற்றபடி வீட்டில இருந்து அல்லது வர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்துல இந்த மந்திரம் சொல்ல போறவங்க அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருக்கிற பட்சத்துல இந்த மந்திர ஜபத்தை நீங்க தவிர்க்கணும். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது உங்களுடைய ஆசை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யுங்க. தெற்கு திசை சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம், ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு கூட அதற்கு மேல நீங்க உட்கார்ந்து மந்திர ஜபத்தை செய்யலாம். அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். வீட்டுல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மந்திரத்தை வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். வாய்விட்டு சொல்றவங்க ரொம்ப சவுண்டா கத்தி நீங்க சொல்ல வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. அதே போல எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். 108 முறை இந்த மந்திரத்தை நாம் ஜபம் செய்யணும். 108 டைம்ஸ் கவுண்டிங் ரொம்பவுமே முக்கியம். அதற்காக நீங்க டைமண்ட் கல்கண்டு, உடைத்த கடலை அல்லது வெள்ளை கொண்டை கடலை போன்ற பொருட்களை பயன்படுத்திக்கலாம். அல்லது ஜபமாலை நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம். மிகவுமே சிறிய மந்திரம் தாங்க. 108 முறை ஜபம் செய்வதற்கு அதிகபட்சம் கால் மணி நேரம் மட்டும் தாங்க ஆகும். கவனம் சிதறாமல் மன ஒரு நிலைப்பாட்டுடன் நந்தி தேவரை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். அது ரொம்பவுமே முக்கியம். 108 முறை மந்திர ஜபம் முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு
நம்ம எழுந்திருக்க கூடாதுங்க. அதனால ஏதாவது அத்தியாவசிய வேலைகள் இருந்தால் அதை முன்னாடியே முடிச்சுட்டு ஃப்ரீயா நீங்க மந்திர ஜபத்திற்கு உட்காருங்க. மந்திர ஜபம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நந்தி தேவரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அதற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை 108 டைம்ஸ் நீங்க ஜபம் செய்யணும். ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ நந்தீச சித்த சுவாமியே போற்றி. ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ நந்தீச சித்த சுவாமியே போற்றி. ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ நந்தீச சித்த சுவாமியே போற்றி. அவ்வளவுதாங்க, மிகவும் எளிமையான மந்திரம். சில முறைகள் நீங்க சொல்லி பார்த்தீங்கனாலே சுலபமாக மனப்பாடம் ஆகிடும். ஆனால் மனப்பாடம் செஞ்சு வச்சுதான் சொல்லணும்னு கிடையாதுங்க. ஒரு பேப்பர்ல எழுதி வச்சோ அல்லது இதையே கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து வச்சு அதை பார்த்து கூட நீங்க சொல்லலாம். ரொம்ப வேக வேகமா சொல்லாதீங்க. சில பீஜாட்சரம் இந்த மந்திரத்துல இருக்கு, அதனால பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. 108 முறை மந்திர ஜபம் முடித்ததற்கு பிறகு திரும்பவும் உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மந்திர ஜப முறை. அடுத்ததாக எந்த நேரத்துல இந்த மந்திர ஜபத்தை நம்ம செய்யணும்னு பார்த்தோம்னா, நாளைய தினம் ஜனவரி 16, 2024 செவ்வாய்க்கிழமை விடியற் காலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை நம்ம செய்யலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நாளைய தினம் இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸ்ல எந்த நேரத்துல நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க 2 கிராம்பு நீங்க எடுத்துக்கோங்க, வாயின் வலது பக்கத்துல ஒதுக்கி வச்சுட்டு இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யுங்க. ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க 2 லவங்கம் அதாவது கிராம்புன்னு நம்ம சொல்லுவோம், வாயினுடைய ரைட் ஹேண்ட் சைடுல கடவாய் பல்லுக்கு பக்கத்துல 2 கிராம்புகளை ஒதுக்கி வச்சுட்டு நாம ஜபங்கள் அல்லது மந்திர ஜபங்களை நாம் செய்யும் பொழுது அந்த மந்திரத்தின் அதிர்வலைகள் நீண்ட நேரம் நம்முடைய உடலிலும் மனதிலும் இருக்கும். மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு அந்த கிராம்புகளை நீங்க குப்பையில துப்பிடலாம், டஸ்ட்பின்ல நீங்க போட்டுருங்க. இந்த மந்திரத்திற்கு மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு மந்திர ஜபங்கள் அல்லது நாம ஜபங்கள் நீங்க செய்வதாக இருந்தாலும் கிராம்புகள் இருந்தா அதை நீங்க பயன்படுத்துங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல நாளைய தினம் இந்த சக்தி வாய்ந்த நந்தி தேவரின் மூல மந்திர ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க. பலன்கள் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க, கண்கூடாக உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல், இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பாக்குறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.